ஃபிலிமி ஃபோக்கஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான தகவல் கேட்கறதுக்கு எல்லாருமே தயாரா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நம்மளோட கஸ்தூரி அவர்கள் சர்ச்சைக்கே உருவானவங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் நம்ம தலைவர் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து அவங்க க்வெஸ்சன் பண்ணியிருக்காங்க. அதாவது யாருக்குமே இந்த கொரோனா டைமில் வந்து வெளியில் போக அலோட் கிடையாது, நீங்கள் மட்டும் எப்படி அமெரிக்கா போனீங்க, அதுவும் இங்கே எதுவுமே டாக்டர்ஸ் இல்லாத மாதிரியோ அமெரிக்காவில் தான் போய் செக் பண்ணணுமா, அதுவும் நீங்கள் வந்து மத்திய அரசுக்கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கி போயிருக்கீங்கன்னா அப்படி என்ன உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர மாதிரியான க்வெஷன்கள் அவங்க சமூக வலைத்தளங்களில் போட்டிருந்தாங்க. அது பயங்கர வைரல் ஆகிட்டு ரசிகர் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்குச்சு, ஒருவேளை நம்ம தலைவருக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்மளோட ரஜினிகாந்த் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அலைபேசியில் சொன்னதாகவும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே நல்லா தான் இருக்கிறாங்க, ஸோ சீக்கிரத்திலேயே அவர் வந்து இந்தியா திரும்பி வந்துடுவார், ஸோ எல்லாருமே அவரை வரவேற்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட கஸ்தூரி அவர்களே வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்லேயே அவங்க அதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாரதர் கழகம் நன்மையில் தான் முடியும், அதே மாதிரி நான் பண்ண விஷயம் இப்போ நன்மையில் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லியும் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதுவும் ஆகலை, சூப்பர் ஸ்டார் செம்ம சூப்பராக இருக்காருன்றது தான் நம்மளுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லும். இனிமேல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபில்மி ஃபோக்கஸ். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா நான் போகிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்.